கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 22 சங்கீதம் 20, 21, 22 வசனங்களை ஒரு விசை வாசிக்கலாம். 22 சங்கீதம் 20, 21, 22 வசனங்கள் வாசி. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டதனத்திற்கும் தப்புவியும், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். ஒரு மனிதன் தனக்கு அருமையான காரியத்தை தப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மன்றாடுகிறான். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அருமையானவைகள் எவைகள்? இந்த பூலோகத்திலே எவ்வளவோ பொருட்கள் இருக்கிறது, எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் எவ்வளவோ காரியங்களை கண்டிருக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை காணாதவைகளும் இருக்கிறது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, இல்லாவிட்டால் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு, ஆன்மீக பயணத்திலே காணப்படுகிறவனுக்கு அருமையானவைகளை அவன் தப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அருமையானதுக்கு விரோதமாக பல சக்திகள் எழும்பினதாக, அதிலிருந்து அவன் அதை ஆண்டவர் தப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சன்னிதானத்திலே மன்றாடினான். இன்றைக்கு வேதபாடம், நமக்கு அருமையானவைகள் எவைகள்? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அருமையானது எது? இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரு ஆன்மீகத்தில் போய்கொண்டிருக்கிறவனுக்கு அருமையானவைகள் எவைகள்? அந்த அருமையானதை தேவன் தப்புவிக்க வேண்டியது அவசியம். இந்த அருமையானதுக்கு விரோதமாக 4 வல்லமைகள் இங்கே போராடினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை துஷ்டத்தனத்திற்கும், நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும், சிங்கத்தின் வாயிலிருந்தும் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருந்தும் தப்புவியும். ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு விரோதமாகத்தான் பூமியில் உள்ள எல்லா வல்லமைகளும் எழும்பி போராடுகிறது. உலக பிரகாரமாக வாழ்கிற மனிதனுக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் குறைவு. ஆனால் ஆன்மீகத்தில் அடியெடுத்து வைத்த பின்பு அவனுக்கு உலக பிரகாரமான போராட்டங்களும் அதிகம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ள போராட்டங்களும் அதிகம். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 35 சங்கீதத்திலே 17 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கேயும் அவன் சொல்லுகிறான், எனக்கு அருமையானதை தப்புவியும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்துக் கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கு தப்புவியும். இங்கே பாருங்க, இங்கேயும் அவன் அதே வார்த்தையை தான் சொல்லுகிறான், எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். அப்படியானால் இந்த மனிதனுக்கு சில காரியங்கள் அருமையானதாக இருக்கிறது. உங்களுக்கு அருமையானது எது? ஒரு சிலருக்கு பணம் அருமையானதாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பெயர் புகழ் அவர்களுக்கு அருமையானதாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு காரு வீடு இவைகள் அருமையானதாக இருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு உலகத்தில் உள்ள சில காரியங்கள், நிலங்கள், இப்படி பல காரியங்கள் அவர்களுக்கு அருமையானதாக தென்படலாம். ஆனால் இங்கே அருமையானதுக்கு விரோதமாக சிங்கம் எழுப்பினதாக, காண்டாமிருகம் எழுப்பினதாக, பட்டயம் எழும்பினதாக, நாய்கள் எழும்பினதாக நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இவைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உன்னதமான அருமையான அனுபவங்கள். அப்படினால்தான் இந்த பொல்லாத வல்லமைகள் எழும்புகிறது. 1, பட்டயம். 2, நாய்களின் துஷ்டத்தனம். 3, சிங்கம். 4, காண்டாமிருகத்தின் கொம்புகள். இந்த 4 சக்திகளும் எழும்பி தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருமையானது எவைகளோ அவைகளை மேற்கொள்ள, அழிக்க, விழுங்க, சேதப்படுத்த, நஷ்டப்படுத்த அந்த வல்லமைகள் போராடுகிறதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். பட்டயம் என்று சொல்லும் பொழுது அது அழிவை உண்டாக்கக்கூடிய, வேதனையை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி. அருமையானதை வேதனைப்படுத்துகிறது, அருமையானதை நஷ்டப்படுத்துவது, அருமையானதை கண்ணீர் சிந்த வைப்பதுதான் இந்த பட்டயத்தினுடைய வேலை. அடுத்ததாக நாய்களின் துஷ்டத்தனம். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், பின்மாற்ற ஆவிகளுடைய போராட்டங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அருமையான அனுபவங்களை இந்த பின்மாற்ற ஆவிகள், நாய்கள் என்று சொல்லும் பொழுது அது பின்மாற்றத்துக்கு ஒப்புமையாக வேதத்திலே பல இடங்களிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னக்கூடியது. அது எதை விட்டதோ அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும்படியாக திரும்புகிற அப்படினால் நாயை வேதம் சொல்லுகிறது பின்மாற்றக்காரனுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. அதனால்தான் நாய்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று என்ன செய்யுது வேதம்
அழகாக சொல்லுகிறார். அடுத்ததாக சிங்கத்தின் வாய், இது எதை காண்பிக்கிறது? பிசாசு நேரடியாக ஒரு மனிதனை விழுங்கும்படியாக எத்தனைக்கிற ஒரு அனுபவம். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் சுற்றி திரிகிறான். அடுத்ததாக காண்டாமிருகத்தின் கொம்புகள், இது தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள விரும்புகிற ஒரு பொல்லாத வல்லமையினுடைய தாக்குதல். பிரியமானவர்களே, இந்த கோராட்டங்களிலே சிக்கிக்கொண்ட ஒரு மனிதன் சொல்லுகிறான், கர்த்தாவே எனக்கு அருமையானதை எப்படியாயினும் இந்த நான்கு சக்திகளுக்கு விலக்கி என்ன செய்யும், தப்புவியும். அப்படியானால் அந்த மனிதனுக்கு அருமையானதுன்னு சொல்லியிருக்கிறானே தவிர அது எதுன்னு அந்த இடத்துல அவன் சுட்டி காட்டவே இல்லை. எனக்கு அருமையானது, சங்கீதம் 35:17 சொல்றான், எனக்கு அருமையானதே சிங்கங்களின் வாய்களுக்கு சிங்க குட்டிகளுக்கு என்ன செய்யும், தப்புவியும். அதே போல 22:20 சொல்றான், எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு தப்புவியும். இதுதான் அவனுடைய ஆதங்கம். அவனுக்கு எப்படி ஆயினும் அவனுக்கு அருமையானது தப்புவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பல வல்லமைகள் இரவோ பகலோ பிரயாணமோ தங்கியிருக்கிற இடமோ நண்பர்கள் மத்தியிலோ வேலை ஸ்தலங்களிலோ இல்லாவிட்டால் தொழிற்கூடங்களிலோ சபைக்குள்ளேயோ வரும் பொழுது இந்த அருமையான அவனுடைய மேன்மையான அனுபவங்களுக்கு விரோதமாக இந்த வல்லமை இடைவிடாமல் போராடுகிறது. ஒன்று பின்மாற்ற வல்லமை போராடுது. அது எப்படி ஆயினும் பேச்சிலேயோ நினைவிலேயோ சிந்தையிலேயோ கிரியைகளிலேயோ ஏதாவது ஒரு விதத்தில் பின்மாற்றத்தை கொண்டு வர அந்த வல்லமைகள் போராடுது. இன்னொரு பகுதியில் பட்டயம், எப்படி ஆயினும் கீழே விழ வைக்கணும், வண்டியில் மோத வைக்கணும், ஏதாவது சேதங்களை உண்டு பண்ண வைக்கணும், ஏதாவது வியாதியை கொண்டு வரணும், ஏதாவது பலவீனத்தை கொண்டு வரணும், எப்படி ஆயினும் இந்த பட்டயத்தினுடைய தாக்குதல் அடுத்த பகுதியில் போராடிக்கொண்டே இருக்கிறது. மூன்றாவது பகுதியில் பார்க்கும் பொழுது எப்படி இவனை விழுங்கலாம், எப்படி இவனை முழுவதுமாக நஷ்டப்படுத்தலாம், இது ஒரு போராட்டம். இன்னொரு பகுதி காண்டாமிருகம், ஒரு முழு பலத்தோடு சத்துரு ஒரு தேவனுடைய பிள்ளையோடு போராடுகிறார். இன்றைக்கு எவைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருமையானவைகள்? நான் சில பாயிண்ட்ஸை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு பல காரியங்களை நீங்கள் அருமையாக வச்சிருப்பீங்க, ஆனால் அவைகள் அருமையானவைகள் அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அருமையானது எது, அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பைத்தியக்காரனை பார்த்தீங்கன்னு சொன்னால் குப்பையெல்லாம் மொத்தமாக எடுத்து வச்சுக்குவான், அள்ளிக்குவான், பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு எதுதான் அருமையானது? அவனுக்கு அதுதான் அருமையானது. அது போல உலகத்து மனுஷர்களுக்கு உலகத்தின் மேன்மை, உலகத்தின் குப்பைகள் தான் அவங்களுக்கு என்னது, நம்ம குப்பைன்னு சொல்றதெல்லாம் அவங்களுக்கு என்னது, உலகத்தில் அவங்களுக்கு மேன்மையானவைகள். சரிதானா? நாம இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுறணும், இதெல்லாம் வேண்டாம், இது அவசியம் இல்லை, இது தெய்வீகத்துக்கு புறமானதுன்னு வேதம் சொல்லுகிறதோ நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, இதுக்கு அப்பால் உள்ள எல்லா காரியத்திலையும் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, மேன்மையானதாக எடுத்துக்கிறாங்க. ஒருவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு வரும் பொழுது இந்த உலகம் எல்லாம் அவனுக்கு எப்படி சேர்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்ப நம்முடைய பார்வைக்கு இதெல்லாம் என்னது, குப்பை. ஏன் பூ வைக்கிறது இல்ல, அது குப்பை, அது காலையில மலர்ந்து சாயங்காலம் என்ன செஞ்சிடும், வாடி போறோம். இன்னும் ரெண்டு நாள் இருந்தா அது சுத்தமா குப்பையில தான். அது எவ்வளவு மகிமையா இருந்தாலும் அதுக்கு முடிவு அவ்வளவுதான். ஏன் நகைப்படுறதில்ல, அது ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழே இருந்தது, இனிமேல் நாம் போகிற தேசத்திலும் அது பொன்மயமான வீதியில் நாம் என்ன செய்ய போறோம், நடந்து போக போறோம். காலுக்கு கீழே உள்ளதை தலைக்கு மேலே வைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யறதில்ல, விருப்பப்படுறதில்ல. அதுல உள்ள மகிமை நாம் சாகும் பொழுது இதை கொண்டு போகிறது இல்லை, வரும்போது நாம் இதை கொண்டு வந்ததும் இல்லை, நாம் போகும்பொழுது இதை கொண்டு போகிறதும் இல்லை. இப்படி உலகத்தின் மேன்மை ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே நம்முடைய பார்வையிலே வேதத்தின் பார்வையிலும் அது குப்பை. அன்பினால் நமக்கு இது அருமையானது அல்ல. இது அருமையானதுன்னா ஒண்ணு கூட உன் பெட்டியோட சேர்ந்து என்ன செய்யாது, வராது. நம்மோடு கூட சேர்ந்து என்ன செய்யாது, ஒண்ணுமே வராது. ஆனா நமக்கு அருமையானது, ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு அருமையானது, முதலாவது 36:7 தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் முதலாவது பாராட்டுகிற காரியம் கிருபை. அதுதான் நம்முடைய பார்வையில், தேவனுடைய பார்வையிலும் நம்முடைய பார்வையிலும் அருமையான ஒரு காரியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிருபை இல்லாட்டா அவன் வந்து வேஸ்ட், அவன் ஒண்ணுமே இல்லாதவன். ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் மாறின பின்பு அவனுக்கு தேவையானது நிறைவான ஒரு கிருபை. அந்த கிருபையை பல விதங்களில பல இடங்களில பல சூழ்நிலைகளில பல விதங்களில் தேவனுடைய பிள்ளைகள் அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு மனுஷன் சொல்றான் அது பெரிய கிருபை, ஒருவன் மனுஷன் சொல்றான் அது மாறாத கிருபை, ஒரு மனுஷன் சொல்றான் அது நித்திய கிருபை, இன்னொரு மனுஷன் சொல்றான் மிகவும் விசேஷித்த கிருபை. இப்படிலாம் ஒவ்வொருத்தரும், அதாவது
அந்தந்த பாதையில போகும் பொழுது அந்தந்த மனிதனுக்கு அந்த கிருபையை அவன் எப்படி அனுபவிச்சானோ அதை அப்படியே என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துறாங்க. உங்களுக்கு இந்த கிருபையை நீங்க எப்படி அனுபவிச்சிருக்கீங்க? மாறாத கிருபையா, நித்திய கிருபையா, எப்படிப்பட்ட கிருபை, இல்ல மிகவும் விசேஷித்த கிருபையா? இயேசு விசேஷித்தவர். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய நேர நேசர் எதினால் விசேஷித்தவர், அவர் பதினாயிரங்களிலும் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர். ரோமர்ல சொல்லியிருக்கிறது, உன்னை விசேஷித்தவனாய் மாற்றுகிறது எது? நம்மை விசேஷித்தவனாய் மாற்றுகிறது யாரு? இரண்டாம் கொரிந்தியர்ல நாம் பார்க்கும் பொழுது மிகவும் விசேஷித்த கிருபை. அந்த கொரிந்தியர் சபைக்கு அந்த அருளப்பட்ட கிருபையை குறித்து அவர்கள் பேசும் பொழுது மிகவும் விசேஷித்த கிருபை. இரண்டாம் கொரிந்தியர் 9:14 இரண்டாம் கொரிந்தியர் 9:14 உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாக இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதனை விசேஷித்தவனாய் மாற்ற அவர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய கிருபை பேர் என்னது? மிகவும் விசேஷித்த கிருபை. அதாவது ஒரு விசுவாசிக்கு கிருபை கொடுக்கிறார், இல்லாவிட்டால் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு கிருபை கொடுக்கிறார், அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு என்னது? ஒரு விசேஷித்த கிருபை கொடுக்கிறார். அதுவும் சியோனுக்கும் எருசலேமுக்கும் போகிறவனுக்கு மிகவும் விசேஷித்த கிருபையை கொடுக்கிறார். ஏனென்றால் எபிரேயர்களது நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது 11:40 40 பார்க்கும் பொழுது, எபிரேயர் 11:40 அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு என்று முன்னதாக நியமித்திருந்தார். தேவன் நமக்கு விசேஷித்த ஒரு நன்மையை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறதுனால அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியாத அந்த விசேஷித்த தேவன் நமக்கு கொடுக்கிறது என்னது? மிகவும் விசேஷித்த கிருபை. ஆனால்தான் இந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஆண்டவருடைய கிருபை தான் அருமையானது. கிருபை இல்லாவிட்டால் நாம் நிலைத்திருக்க முடியாது. கிருபை இல்லாவிட்டால் சிங்காசனம் சிறப்படவே முடியாது. ஒரு மனிதனுக்கு கிருபை கொடுத்திருந்தார், அந்த கிருபையினாலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அந்த கிருபையை அவன் மேன்மைப்படுத்தவில்லை, அந்த கிருபைக்குள்ளே தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை, அந்த கிருபையில அவன் நிலை நிற்கவில்லை. அதனால் சவுல் என்கிற அந்த ராஜாவுக்கு அந்த கிருபை அவனை விட்டு என்ன செய்தது? விலக்கப்பட்டது. அந்த கிருபை விலக்கப்பட்ட பொழுது அவனுக்கு நடந்த பரிதாபமான சம்பவம் என்னன்னு சொன்னா, அதற்கு பின்பு அவனால் வாழ்க்கையிலே நீடித்திருக்க முடியவில்லை, சமாதானத்தோடு வாழ முடியவில்லை, அலக்களிப்போடுதான் வாழ்ந்து நிர்பந்தமான சூழ்நிலையில ஓட்டத்தை முடித்தான். ஆண்டவர்தான் அவன் சொல்றான், இந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு எவ்வளவு அருமையானது. இந்த கிருபை உள்ள வாழ்க்கைய எந்த துஷ்டத்தனமும் எந்த பின்மாற்ற வல்லமையும் எந்த அந்நிய சக்திகளும் காண்டாமிருகமும் சேதப்படுத்த நீர் அனுமதிக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கிருபை இழந்துறாதீங்க. கிருபை இழந்தீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பிசாசு ஒரு சக்க மாதிரி குப்ப மாதிரி எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடுவோம். கிருபை இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த கிருபையில நான் நிற்கிறோம். அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அந்த கிருபை நம் மேல் இருக்கிறது. அந்த கிருபை வந்து ஒரு வேலி மாதிரி உன்னை சுற்றி அது சூழ்ந்திருக்கு. நீ நிற்கிறது கிருபை. அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவளுடைய பாதங்கள் சந்திரனில் நின்றது. சந்திரன் கிருபையை காண்பிக்கிறது. கிருபையில் நிற்பது, கிருபை சூழ்ந்திருக்கிறது, கிருபை அவன் மேல் இருக்கிறது. முழுவதும் தேவனுடைய கிருபை சூழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. ஏனென்றால் பலவிதமான போராட்டங்கள், வாலிபனா இருந்தா அவனுக்கு போராட்டம், குடும்பஸ்தனா இருந்தா அவனுக்கு போராட்டம், தொழில்னா அவனுக்கு போராட்டம், விசுவாசத்தில் நிக்கிறான்னா அவனுக்கு போராட்டம், சத்தியத்துல பிரதேசத்தில் நிக்கிறான்னா அவனுக்கு, ஒவ்வொன்றுக்கும் இந்த வல்லமைகள் போராடி போராடி அந்த முதல் நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அருமையானது, ஃபர்ஸ்ட் அருமையானது எதே? தேவனுடைய கிருபை. இந்த கிருபையை நஷ்டப்படுத்திட்டா இவனை தூக்கிட்டு போயிடலாம். அதுதான் அவனுடைய பெரிய தந்திரம். ஆண்டவனால்தான் இவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு எவ்வளவு அருமையானது. இந்த கிருபையை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு விலக்கி என்ன செய்யும்? தப்புவியும். டெய்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே கிருபை என்னை விட்டு விலக்க கூடாது. ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான் பாருங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காமலும். அவன் அருமையா கேட்கிறான், ஆண்டவரே சன்னிதானத்தில் கேட்கிறான், உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்கிறாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் நிஞ்சிடாதீங்க, விலக்கிறாதீங்க. அது நீங்க டெய்லி ஜெபம் பண்ணணும். எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை கிருபையை நஷ்டப்படுத்த அனுமதிக்க கூடாது. அப்படியானால் முதலாவது பாயிண்ட், நம்முடைய பைபிள் ஸ்டடியின் அடிப்படையில் நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை அருமையானது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அருமையானதுன்னு சொல்றவங்க கைகளை வைத்து பார்க்கலாம். அது நமக்கு தெரியாது.
அந்தந்த சூழ்நிலையில அந்த சூழ்நிலையில கர்த்தர் அந்த கிருபையை என்ன செய்வார், நமக்கு தருவார். அந்த கிருபை வரும்பொழுது நம்ம அந்த துக்கத்தில் இருப்போம், இந்த கிருபை வரும்பொழுது நமக்கு ஆறுதல் கிடைக்கும். இந்த கிருபை வரும்பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து என்ன செய்வோம், வெளியே எஸ்கேப் ஆகி போயிடுவோம். அந்த கிருபை வரும்பொழுது இந்த பிரச்சனை அப்படியே அமுங்கும். அதனாலதான் முதலாவது தேவனுடைய கிருபை நமக்கு அருமையானது, அதை தேவன் தப்பு வைக்கிறார். அவன் கேட்கிறான், ஆண்டவரே தப்பு வச்சிருங்க, எப்படி ஆயினும் எனக்கு அருமையானது தப்பு வச்சிருங்க. அந்த அவன் சொல்றது என்னதே, என்னுடைய ஜீவனை பார்க்கிலும், என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை எனக்கு நல்லது. என்னுடைய என்னுடைய உயிர் முக்கியம் அல்ல, என்னுடைய ஜீவன் முக்கியம் அல்ல, எனக்கு உம்முடைய கிருபை தான் என்னது எனக்கு முக்கியம். ஏனென்றால் யாரா இருந்தாலும் சரி, கிருபை இருந்துச்சுன்னா அவன் எங்கேயும் புகுந்து வெளியே வந்துருவான். எந்த நெருக்கத்துல இருந்தாலும் அவன் எங்க வந்துருவான், அவனை தூக்கி நீங்க எங்கேயாவது குப்பையில போட்டு இல்லாட்ட பாதாளத்துல போடுங்க. அவன் சொல்றான், ஒரு மனுஷன் சொல்றான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்ன என்ன செய்கிறது பிடிக்கிறது, அங்க வந்து பிடிச்சிருவாரு. அவன் இவன் போய் பாதாளத்துல விழுந்துட்டான், ஆனா கிருபை இருந்ததுனால தேவனுடைய கரம் அங்கேயும் என்ன செய்யும், அங்க வந்து உன்னை பிடிக்கும். அதனாலதான் கிருபை அருமையானது. எந்த சூழ்நிலையிலும் கிருபையை நஷ்டப்படுத்த இடம் கொடுத்துறாங்க. உங்களுக்கு வரும் கிருபையை நீங்கள் போக்கடிக்கவும் கூடாது. ஆண்டவர் கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். டெய்லி காலையில 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 கர்த்தருடைய கிருபை புரியது, புதியது. காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதானது. அந்த காலையில நீங்க அந்த கிருபையை வாங்கிக்கணும். அன்னைக்கு முழுசும் அந்த கிருபையை வச்சே நீங்க ரன் பண்ணிட்டே இருக்கணும். இந்த கிருபையை எந்த ஒரு வல்லமையும், அது ஒரு அருமையானது, அதை சேதப்படுத்த நீங்கள் அனுமதி கொடுக்கவே கூடாது. இரண்டாவதாக சங்கீதம் 49:9, சங்கீதம் 49:9, அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அவருடைய ஆத்தும மீட்பு, அதுதான் ரட்சிப்பின் மேன்மையான அனுபவம், இல்லாவிட்டால் வருகையில போகக்கூடிய ஒரு அனுபவம். ஆத்தும அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. ஒரு ரட்சிப்பை நீங்க எந்த நிமிஷத்திலையும் பாதுகாத்துக்கணும். ஆத்தும மீட்பு, அது ஆத்மாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய மீட்பு. இனிமே வரப்போற மீட்புக்கு பேர் என்னது, இனிமேல் வரப்போகிற மீட்புக்கு பேர் என்னது, மேலும் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வர நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். அப்படியானால் ஆத்தும மீட்பு, இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நீங்க விட்டுவிடவே கூடாது, சேதப்படுத்த அனுமதிக்கவே கூடாது. ஆத்தும மீட்பு அருமையானது. நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் மீட்கும்படியாக தன்னுடைய ஆத்மாவை அவர் மரணத்தில் ஊற்றினார். ஏசாயாவிலே தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது அவர் இந்த தம்முடைய ஆத்மாவை, ஏசாயா 53 நான் பார்க்கும் பொழுது 11 தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டார். 12 அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். காரணம், நம்முடைய ஆத்ம மீட்பு அவருடைய பார்வைக்கு எப்படி இருந்தது, அருமையானதாய் இருந்தது. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் நாம் தான் அதற்கு சொந்தக்காரர்கள். பிரியமானவே, நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை மீட்பை விட்டுவிடவே கூடாது. உன்னுடைய ஆத்மாவை கர்த்தர் எல்லா காரியங்களுக்கும் விலக்கி கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை அழிவுக்கு விலக்கி கர்த்தர் தப்பு வச்சிருக்கிறார். இந்த ரட்சிப்பின் அனுபவங்கிறது ரொம்ப விலையேறப்பெற்ற அனுபவம். இது எத்தனை பேருக்கு கிடைக்கல. இப்போ நீங்க பாருங்க, உங்க குடும்பங்கள்லயே எத்தனை பேருக்கு என்ன செய்யல, இந்த ரட்சிப்பு கிடைக்கல. உங்க கூட பிறந்தவங்களுக்கு கிடைக்கல, உங்க அம்மா அப்பாவுக்கு கிடைக்கல, இன்னும் உங்க சகோதரருக்கு கிடைக்கல, இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிலருக்கு என்ன செய்யல, இந்த ஆத்தும ரட்சிப்பு மீட்பு கிடைக்கல. நம்முடைய நண்பர்களுக்கு எத்தனையோ பேருக்கு இந்த ஆத்தும மீட்பு கிடைக்கல. எத்தனையோ உலகத்துல எவ்வளவு மனுஷர்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கல. ஆனா தேவன் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி காலங்கள் நிறைவேறின பொழுது தன்னுடைய குமாரனை நமக்குள்ளே வெளிப்படுத்தி நம்முடைய ஆத்மாவை மீட்டுக் கொண்டார். அந்த ஆத்ம மீட்புக்காகத்தான் அவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். நாம் தன்னுடைய ஆத்மாவை அப்படியே மரணத்தில் ஊற்றினார். ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தினார். நமக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். இந்த அனுபவத்துக்கு பின்புதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆத்ம மீட்பு. அனுப்பிதான் சொல்லியிருக்கு, அவர்களுடைய ஆத்ம மீட்பு அருமையானது. ரட்சிப்பை விட்டுறாதீங்க, ரட்சிப்பின் ஜீவியத்தை நெஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ ரட்சிக்கப்பட்டவன்கிறத மறந்துடக்கூடாது. நீ பிசினஸ்ல இருந்தாலும் நீ யாரு, ரட்சிக்கப்பட்டவன். நீ தொழில இருந்தாலும் நீ ரட்சிக்கப்பட்டவன். நீ நண்பர்கள் மத்தியில் இருந்தாலும் உனக்கு பேர் என்னது, ரட்சிக்கப்பட்டவன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அங்கங்க உட்கார்ந்துட்டு இருந்த எங்கேயோ இருக்கிற, ஆனா உன் மேல ஒரு முத்திரை இருக்கு, நீ தேவனுக்குரியவன். அந்த ரட்சிக்கப்பட்டவன்கிறத நீ என்ன செய்யக்கூடாது, மறந்துடவே
கூடாது. ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே கிண்டல் பண்றது, கேள்வி பண்றது, விளையாடுறது, அப்படி இப்படி போய் தாறுமாறா ஜீவிச்சு உன்னுடைய ஆத்ம ரட்சிப்பு விலையேற பெற்றது, அருமையானது, அதை என்ன செய்யக்கூடாது, நஷ்டப்படுத்த நீ விட்டுறக்கூடாது. ஒரு சில சொந்தக்காரங்க பார்த்த உடனே ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம், ஒரு சாவு, ஒரு கெட் டுகெதர், ஒரு ட்ரீட்டு, உடனே அவங்க அந்த ஆத்ம ரட்சிப்பு என்ன செஞ்சாங்க, நஷ்டப்படுத்திடுறாங்க, ரொம்ப சிம்பிளா நஷ்டப்படுத்திடுறாங்க. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி அவர்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாய் மாறி போகிறார்கள். உல்லாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த யாராவது சேர்ந்த உடனே எதை மறந்துடுறான், தான் ரட்சிக்கப்பட்டவன்கிறத என்ன செஞ்சிடறான், மறந்துடுறான். நீ எங்க இருந்தாலும் உன் மைண்ட்ல இருக்க வேண்டிய சிந்தை என்னது, நீ ரட்சிக்கப்பட்டவன். அந்த இதை வந்து நீ மறந்துடவே கூடாது. உன்னுடைய ஆத்ம மீட்பு அருமையானது. உன்னுடைய ஆத்மாவை கர்த்தர் சிலுவையில தன்னுடைய ஆத்மாவை ஊற்றி உன்னுடைய ஆத்மாவை மீட்டிருக்கும் பொழுது இந்த ஆத்ம மீட்பை நீங்க விட்டுறவே கூடாது. இந்த ஆத்ம மீட்பு தான் மிகவும் அருமையானது. இந்த ஆத்ம ரட்சிப்பை நீங்க விட்டுறவே கூடாது. அதனாலதான் நம்ம நம்ம ஜனங்களுக்கு அழகா சொல்லிக் கொடுக்குறோம். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் உஷாராரு, எந்த ஒரு துக்க வீட்டுக்கு போனாலும் உஷாராருங்க, எந்த ஒரு நல்ல வீட்டுக்கு போனாலும் உஷாராருங்க. அது எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நீங்க உங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள நீங்க என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல வந்து நம்ம புத்தியை பறிகொடுத்துடக்கூடாது. ரொம்ப ஞானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கணும். இதுல கர்த்தர் பிரியப்படுவாரா, இந்த இடத்துல நம்ம நிக்கலாமா, இந்த வார்த்தையை நம்ம பேசலாமா, இதுல பங்கெடுத்தா கர்த்தர் துக்கப்படுவாரா, நம்முடைய ரட்சிப்பு நஷ்டமாகுமா, நம்முடைய கிருபை வேஸ்ட் ஆயிடுமா, இதை நீங்க என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க பாட்டுக்கு சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி டக்குன்னு நினைஞ்சிடக்கூடாது. ரட்சிப்பை விட்டுட்டு அண்ணன் தம்பி நினைஞ்சிடக்கூடாது, இறங்கிடக்கூடாது. ரட்சிப்பு தான் ஃபர்ஸ்ட், முதலாவது ஆத்ம ரட்சிப்பு தான் முக்கியம். அதுக்கு பின்புதான் இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு தான் கர்த்தர் நம்ம நினைஞ்சிருக்காரு. ஆத்ம ரட்சிப்புக்குள்ள நம்ம தூக்கி கொண்டு நிப்பாட்டி இருக்கிறார். நம்மளால தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல நாம் செய்ய வேண்டியது ரெண்டாவது நமக்கு அருமையானது. ஒன்று தேவனுடைய கிருபை, அதனால் ஜீவிக்கிறோம், அது மிகவும் அருமையானது. இந்த விசுவாச இந்த பாதையில கிருபை இல்லைன்னா நானும் நிக்க முடியாது, நீங்களும் நிக்க முடியாது. அன்னைக்கு பாராட்டின கிருபையை இன்னைக்கு நமக்கு பாராட்டிட்டே வர்றாரு. அவருடைய கிருபை மாறாத கிருபையை நமக்கு பாராட்டிட்டு வர்றார். நம்ம எவ்வளவோ தவறு செய்யறோம், தோல்வி அடைகிறோம், புத்தீனங்கள் செய்கிறோம், ஆனாலும் எப்படி நம்மளை நிலைநிறுத்துகிறார், நம்ம கொண்டு வைத்திருக்கிற அவருடைய கிருபை. இரண்டாவது நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு அருமையானது. எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆத்ம ரட்சிப்பை சிங்கமோ, நாயோ, பட்டயமோ, காண்டாமிருகமோ சேதப்படுத்த நீங்க என்ன செய்யக்கூடாது, அனுமதிச்சிடவே கூடாது. அவன் கேட்கிறான், அவனுக்கு முடியல, இவனுக்கு வந்து மாட்டிட்டான். அவன் அந்த சங்கீதம் 22 சொல்லி இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, காண்டாமிருகத்தின் கொம்புகள்ல இருக்கிறேன், அங்கிருந்து தான் சத்தம் போட்டு ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு செவி கொடுத்தருளும். ஏன்னா இப்ப அந்த ரட்சிப்பு நஷ்டமாகிற ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன்ல தான் அவன் கத்துறான் ஆண்டவரேன்னு. அப்படி கூப்பிடும் போது அவன் சொல்றான், காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது எனக்கு நீர் செவி கொடுத்து அருளினீர். அப்ப நீ கேளு, உன்னுடைய ஆத்மாவை பாதுகாக்க, உன்னுடைய ஆத்ம ரட்சிப்பை பாதுகாக்க நீ தேவனை நோக்கி கேள். அப்பொழுது உனக்கு அருமையான அந்த ஆத்ம ரட்சிப்பை கத்தர் என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். அடுத்ததாக 2 பேதுரு 2 அதிகாரம் 1 வசனம் 2 பேதுரு 2 அதிகாரம் 1 வசனம் நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் இங்கே அருமையானது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கை சத்தியத்தை பின்பற்றின உடனே, இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற பெயர் விசுவாசி. ஒரு சபையில இணைந்த உடனே நீங்க எந்த சபை விசுவாசி தான் நினைச்சோம் கேட்கிறோம், இயேசுவின் விசுவாசியான்னு கேட்கறது இல்ல, எப்படிதான் கேட்கிறாங்க, அப்படிதானே, அது தவறு. நீங்க டிபிஎம் விசுவாசியா, நீங்க சிபிஎம் விசுவாசியா, நீங்க எந்த சபை, உடனே அவன் இந்த சபை இல்லைன்னா, ஆமா இல்ல நான் வேற சபை விசுவாசி. அப்ப சபைக்கு தான் நம்ம விசுவாசியா இருக்கிறோமே தவிர ஆண்டவருக்கு என்ன இல்ல, விசுவாசியாக இல்ல. நீங்க வந்து இந்த நாட்கள்ல விசுவாசிங்கிறது அது ஒரு ஆர்டினரி போர்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆனா விசுவாசத்துல அருமையான விசுவாசம் இருக்கிறார். இதைத்தான் யூதா 3 வசனத்தில் சொல்லும் பொழுது, ஒரு விசை ஒப்பு பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்று சொல்கிறார். வாசிங்க, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அங்கே 2 விதமான விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பொதுவான விசுவாசம், அதைத்தான் நான் எழுதணும்னு நினைச்சேன்,
ஆனா திரும்ப அவர் சொல்லுகிறாரு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்று சொல்லுகிறார். இதுதான் அருமையான விசுவாசம். விசுவாசங்கிறது செயல் இல்லாத விசுவாசம் இல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இயேசு ஒரு மனுஷனை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியன். அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்னது? கொஞ்சம். அற்ப விசுவாசிய அப்படின்னு. இன்னொருத்தரை பார்த்து 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சவனை பார்த்து சொன்னாரு, அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிரான்னு சொன்னார். பேதுருவை பார்த்து சொல்றாரு அற்ப விசுவாசியன். தோமாவை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன? அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிரன்னு சொல்லு. யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது பொதுவான விசுவாசத்தை நான் எழுதணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படினால, அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கிற அப்படின்னால, விசுவாச வீரர்களா நீங்க மாறணும்னா, உங்களுக்கு நான் பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்து பேசுகிறேன். விசுவாசங்கிறது ரெண்டு பகுதி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இது வந்து எல்லாரும் சொல்றது. இது நீயும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர். நெக்ஸ்ட் விசுவாசத்தின் பூர்ணத்தை சொல்றேன். அப்படியே தப்புவியாமல் போனாலும் எங்களுக்கு நாங்க கேட்டது கிடைக்காம எங்களுடைய வாழ்க்கையே முடிந்து போனாலும், அப்படியே எங்களை தப்புவியாமல் போனாலும், நீர் உண்டு பண்ணின பொறுச்சலையே நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் நான் என்னைய தேவன் பாதுகாப்பார், அப்படி அவர் பாதுகாக்கலங்கிறதுக்காக என்னுடைய விசுவாசம் இல்லைன்னு நான் செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். அந்த விசுவாச ஜீவியத்துக்காக நான் மறிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறேன்? ஆயத்தமாக இருக்கிறேன். யோபு ஒரு இடத்துல சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். அப்ப விசுவாசத்தினுடைய பூரணம் என்பது மரணமோ ஜீவனோ அதுக்கு ஒப்பு கொடுப்பது. விசுவாசத்தினுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ், கத்திரங்களை தப்புவிப்பார், சுகமாக்குவார், விடுவிப்பார், அற்புதம் செய்வார். இது ரோட்ல போறவன்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். எல்லா பிரசங்கிகளும் இதைத்தான் சொல்லுவாங்க, எல்லா சபையிலும் இதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா ரெண்டாவது ஸ்டெப் இருக்கு விசுவாசத்தின் பூரணம். அது என்ன? விசுவாசத்தின் பூர்ணம் என்ன? செத்தாலும் சரி, இயேசுக்காக நிசிறேன், உள்ள உயிர் ஒன்று, அதை இயேசுக்காக கொடுப்ப. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அவர் சொல்லுகிறார் அருமையான விசுவாசம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருமையானது ஒன்று தேவனுடைய கிருபை, இரண்டாவது அவர்களுக்கு கிடைத்த ஆத்தும மீட்பு, அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு, மூன்றாவது அவர்களுக்கு இந்த பாதையில கடந்து போக அவர்களுக்கு தேவன் அருமையானதாய் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் விசுவாச ஜீவியம். விசுவாசியாய் ஜீவிப்பது ஒரு பகுதி, விசுவாச ஜீவியம் செய்வது இன்னொரு பகுதி. விசுவாசினா சொன்னா எல்லாருமே விசுவாசி தான், அவங்கவுங்க எல்லாருமே எந்த சபை விசுவாசினா கேட்டா சொல்லுவாங்க, ஆண்டவரை எல்லாருமே விசுவாசிக்கிறோம், அவர் தான் கடவுள் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவை அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் 13 வசனத்தில் ஒரு மந்திரவாதி இயேசுவை தேவன் என்று விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டான். ஆனா வாழ்க்கையில் அவனுக்கு எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. வாசியுங்கள் 8:13 இல்லையா? அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று அவன் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டான். அதே அப்போஸ்தலர்ல நாம் பார்க்கும் பொழுது 8 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 37 அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. இங்கே விசுவாசித்தால் அவன் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டான், அவன் விசுவாசி என்று அவனுக்கு பெயர். 8:13 அவன் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டான், ஆனால் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றம் இல்லை என்று 23:22 நாம் பார்க்க முடியும். அப்படியானால் ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசித்தால் அவனுக்கு பெயர் விசுவாசி. ஆனால் இங்கே சொல்லப்பட்டது அருமையான விசுவாசம். அந்த விசுவாசம் ஒரு சாதாரண விசுவாசம் அல்ல. ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கிறது ஒரு பகுதி, விசுவாச ஜீவியம் செய்கிறவர்கள். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அதனாலதான் நம்ம சொல்றோம், எதையுமே லோன்ல எடுக்காத, கடன் வாங்காத, எதையுமே நீ உலக பிரகாரமான கிரெடிட் பண்ணி நீ வாங்காதன்னு சொல்றது. காரணம் என்னன்னா, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ஆண்டவர் உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார், அது இன்ன நேரத்துல தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு சித்தம் இருக்கிறதோ, அது சரியான நேரத்துல உன் வாசல் கதவை என்ன செய்யும்? தட்டும். தமிழ்ல சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் என்ன செய்யும்? கூரைய பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவோம். அது போல உனக்கு தேவைன்னு சொன்னா, அந்த சந்தர்ப்பம் உன் கதவை என்ன செய்யும்? தட்டும். ஆண்டவர் அந்த கதவை தட்ட வைப்பார். ஆனா அதை விட்டுட்டு விசுவாசத்துல வந்த பின்பு, அருமையான விசுவாசம் இல்லாம ஏதோ பேருக்கு நம்ம விசுவாசித்து மனம் திரும்பாம கத்தரை பின்பற்றாம ஏதோ பேருக்கு இயேசுவை தெய்வம் நான் விசுவாசிக்கிறேன், அது பிசாசு கூட அதுதான் செய்து.
பிசாசுகளை குறித்து வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது பிசாசுகளும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்ப நானும் விசுவாசின்னு சொல்லிட்டு நான் இயேசுவை தெய்வம்னு ஏத்துக்கிட்டேன்னா நீயும் பிசாசும் ஒண்ணுதான், அதுவும் நடுங்குது நீயும் நடுங்குற. ஆனா விசுவாச ஜீவியம் என்பது என்ன? அது அருமையான ஒரு ஜீவியம், ஆண்டவரையே நம்பி வாழ்வது. மரித்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரையே விசுவாசிப்பது. அதனால தான் அங்க சொல்லி இருக்கிறது தானியேலுடைய புத்தகத்துல, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அப்படியே அவர் தப்புவியாமல் போனாலும் அவர் மரித்தது வீணாக போகாது. நான் இந்த சத்தியத்துக்காக மரிக்கணும்னா நான் மரிப்பேன். அதுதான் விசுவாசனுடைய பூரணம். அதனால தான் இங்க பவுல் பேதுரு சொல்லும் பொழுது அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு நான் எழுதுகிறேன். அந்த நிருபத்தை எப்படி யாருக்கு எழுதுறாரு? சும்மா எல்லா கிறிஸ்தவனுக்கும் எழுதல, எல்லா சபையில உள்ளவங்களுக்கும் எழுதல, இயேசுவை தெய்வம் சொல்றவங்களுக்காக எழுதல. யாருக்காக எழுதினது? அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதப்படுகிற அந்த நிருபங்கள். அப்படினால்தான் நம்முடைய இந்த அருமையான விசுவாச ஜீவியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு தான் அவன் சொல்றான், என் தேவனே எனக்கு அருமையான அந்த விசுவாசத்தை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு விலக்கி தப்புவியும், சிங்கக்குட்டிகளுடைய வாய்களுக்கு தப்புவியும், காண்டாமிருகத்தின் கொம்புக்கு தப்புவியும், பட்டயத்தின் வல்லமைகளுக்கு தப்புவியும். என்னுடைய விசுவாச ஜீவியம் நஷ்டப்பட்டு கூடாது. ஏதாவது வறுமை வந்து கஷ்டம் வந்து இல்லாத எனக்கு தேவைகள் இல்லாம போய் நான் என் விசுவாசத்தை விட்டு ஏதாவது நான் வாங்கிடக்கூடாது, விசுவாசத்தை விட்டு நான் பேசிடக்கூடாது, விசுவாசத்துக்கு மாறாய் போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவம் விசுவாச துரோகம் என்ன செய்யும்? பூமியிலே சம்பவிக்கும். ஜனங்களுக்கு விசுவாசம் குறைஞ்சு போகும், அக்கிரமம் மிகுதியாவதுனால அன்பு தனிஞ்சு போயிடும், விசுவாச துரோகம் நடக்கும், விசுவாசத்தை விட்டு அநேகர் விலகி போவாங்க. இது கடைசி காலம். இன்னைக்கு பாருங்க, தெய்வீக சுகத்தில் நிற்கிறவங்க ரொம்ப சொற்பம், அற்பமானவர்கள், ரொம்ப குறைவு. அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மரண பயத்தினால நம்முடைய ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இந்த அருமையான விசுவாசத்தை விட்டு நெஞ்சிட்டே இருக்காங்க. அநேக ஜனங்கள் விலகிட்டு இருக்காங்க, ரகசியமா விலகிறவங்க இருக்கிறாங்க, வெளியரங்கமாக விலகுகிறவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மூன்றாவது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு சிங்கங்களுடைய வாயிலுக்கு தப்ப வேண்டிய அவசியமான அருமையான ஒரு காரியம் விசுவாச ஜீவியம். விசுவாசத்தை நீங்க பாதுகாக்கணும். உங்களுடைய விசுவாசத்தை எடுக்கிறதுக்கு தான் பிசாசு பயங்கரமா போராடுவான், பயங்கரமா போராடுவான். ஒரு இடத்துல ஊழியக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பிள்ளைக்காக ஒரு வாலிப பையனுக்காக ஜெபிச்சாங்க, எல்லாரும் ஜெபிச்சு முடிச்சாங்க. ஆனா அந்த பையனுக்கு என்ன செய்யல? சுகமே ஆகல. அப்ப ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க, ஏன் ஆண்டவரே நாங்க ஜெபிச்சு சுகமாகலன்னு? அதுக்கு அவர் சொன்னாரு, நீங்க ஜெபிச்சீங்க ஆனா உங்களுக்கு யாருக்கு என்ன கிடையாது? விசுவாசமே கிடையாது, உங்களுடைய அவிசுவாசத்தினாலே. சரி, அந்த தகப்பன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே என் பிள்ளை எப்படியாவது குணமாக்கிருங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அவர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் இது என்ன செய்யும்? உடனே அவன் சொன்னான், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அதுதான் அருமையானது. விசுவாசத்தினால நம்ம எல்லாமே செய்யலாம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது ஒரு கிஃப்ட். பிரியமானவங்க, விசுவாசத்துல வந்துட்டா, விசுவாசிகளா மாறின பிறகு கூட, அபிஷேகம் பெற்றுட்டா கூட, அந்த அபிஷேகத்துல ஒரு கிஃப்ட் இருக்கு. கொரிந்தியர்ல வாசிச்சு பாருங்க, அந்த ஆவியினாலே விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அது ஒரு அருமையான ஒரு கிஃப்ட். நீங்க விசுவாசியா இருந்தா கூட அபிஷேகத்துல அந்த கிஃப்ட் இல்லாட்டா நீங்க இந்த விசுவாசத்துல நிக்க மாட்டீங்க, தடுமாறிக்கிட்டே இருப்பீங்க. இந்த விசுவாசத்துல உங்களுக்கு பயங்கரமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். முதலாம் குருந்தியர் 12:9 வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. விசுவாசம் ஒரு கிஃப்ட், அது ஒரு வரம். அந்த விசுவாச ஜீவியத்தை அதனாலதான் அது அருமையானதுன்னு சொல்லி இருக்கிறது. அதனால நீங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய விசுவாசத்தை நஷ்டப்படுத்த அந்நிய வல்லமைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அது அருமையானதே. ஒன்று, கிருபை அருமையானது. இரண்டாவது, ஆத்ம மீட்பு ரட்சிப்பு அருமையானது. மூன்றாவது, நம்முடைய விசுவாச ஜீவியம் அருமையானது. நான்காவதாக, 139 சங்கீதம் 17 வசனம். 139 சங்கீதம் 17 வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். ஒரு மனிதனுக்கு தேவனுடைய ஆலோசனை அவசியம். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய ஆலோசனை அந்த ஒரு பெரிய அருமையானது. நம்ம தடுமாறுவோம், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க போகணும், இது இப்படி செஞ்சா இப்படி ஆயிருமா, அப்படி செஞ்சா அப்படி, இப்படி நமக்குள்ள ஒரு பெரிய குழப்பங்களும் போராட்டங்களும் வரும்பொழுது அந்த தேவனுடைய ஆலோசனை கரெக்டா வரும். நீ போகாத, தலையிடாத, விட்டுரு, இதை விட்டு ஒதுங்கிடு, இந்த இடத்துல நிக்காத, இது கரெக்டான ஆலோசனை வரும். அது ஒரு லைஃப்.
ஆண்டவருடைய ஆலோசனையின்படியே நடக்கிறது ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய ஆண்டவர் வந்து உனக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு ஆலோசனை கர்த்தனா என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. நீ 18 வயசு, அவனும் 18 வயசு, உன் புத்தி தான் அவனுக்கு இருக்கும். அவன் ஆலோசனை சொல்லி நீ நடந்தினா உன் வாழ்க்கை போய் கவுந்து போகும். நீ 40 வயசு, 40 வயசு ஃப்ரெண்ட்ஸ் போய் நீ ஆலோசனை கேட்டினா என்ன நடக்கும், அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வாழ்க்கையில பார்த்தது படிச்சது கேட்டது போனதை வச்சுதான் உனக்கு சொல்லுவாங்க. ஆனா உன் வாழ்க்கையில பின்னணியிலையும் முன்னணியிலையும் இருக்கிறது தேவன் ஒருவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்ப அந்த இடத்துல தேவன் தான் உனக்கு ஆலோசனை கர்த்தரா வரணும். அவரே வேதம் என்ன சொல்லுகிறது, அதிசயமான தேவன் ஆலோசனை கர்த்தர். அவர் வந்து உனக்கு கவுன்சிலரா இருக்கணும். அவர் வந்து உனக்கு நீ கன்சல்ட் பண்ற ஒரு ஆள் யார் தான் இருக்கணும், தேவன் ஒருவரா இருக்கணும். அவர் உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில அருமையான ஆலோசனைகள் கிடைக்கும், உனக்கு சரியான ஒரு கைடன்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க தாய் ஆலோசனை சொல்றாங்க, ஒரு சிலருக்கு இந்த சாலமோனுடைய பையனுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆலோசனை சொன்னாங்க. கடைசியில் அந்த ஆலோசனையின்படி அவன் நடந்து பெரிய தோல்வியை சந்திச்சான். அடிபட்டு போகாத ஒரு குறை, நஷ்டப்பட்டு போனதுக்கு காரணம் அவனுடைய நண்பர்களுடைய ஆலோசனை. ஒரு சிலருக்கு அம்மா சொன்னாதான் மந்திரம், மனைவி சொன்னா கூட கேட்க மாட்டான், பாஸ்டர் சொன்னா கூட கேட்க மாட்டான், அவங்க அம்மா தான் அவனுக்கு தெய்வம். அப்படிலாம் நீங்க வந்து மனுஷ ஆலோசனைகளுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. 2 நாளாகமும் 22:3 பார்க்கும் பொழுது, துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தாள். அவனுக்கு ஆலோசனை கர்த்தர் யாரு, அவனுடைய தாய் தான். அந்த தாய் அவனுக்கு தவறான ஆலோசனை கொடுத்தாள். அந்த தவறான ஆலோசனை நிமித்தம் அவன் தடம்புரண்டு போனதாக நாம் பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமானது கர்த்தருடைய ஆலோசனை. ஆண்டவருடைய ஆலோசனைங்கிறது ஒரு பிசினஸ் மேனுக்கு இருந்துச்சுன்னா அவன் தோத்து போகவே மாட்டான். ஒரு ஊழியக்காரனுக்கு ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆலோசனையில் அவன் கரெக்டா போனான்னா ஊழியக்காரன் பின்மாறவே மாட்டான், விழுந்து போகவே மாட்டான். ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு குடும்ப தலைவிக்கு ஆலோசனை கர்த்தராக தெய்வம் இருந்தால் அங்க என்ன செய்யாது, நஷ்டமே வராது. ஒரு பிராமின் சகோதரன் நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருந்தார். துவக்கத்தில் அவர் வந்து இங்கு தயாரிக்கிறவர், இங்குனா இந்த பிரிண்டிங் இங்க். இப்போ தான் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வீடுகளிலே என்ன செய்வாங்க, குடிசை தொழில் போல அதை செய்ய ஆரம்பித்தார். அவர் ஒரு பிராமின் பாலசுப்ரமணியன். அவர் வந்து ஒரு பிரிண்டிங் இங்கு தயாரிக்கிறவங்க, அவங்க ஃபேமிலியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு தயாரித்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவர் இங்கு தயாரித்து வச்சிருக்கும் போது அது ஏதோ ஒரு கெமிக்கல் ஃபெயிலியூர் ஆகி அது அவ்வளவு நெஞ்சிருச்சு, இங்கு மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டோ இதாயிடுச்சு, கட்டி ஆகி போயிடுச்சு. அவங்களுக்கு அப்போதைக்கு, நான் சொல்றது ரொம்ப காலத்துக்கு முன்னால, அப்போதைக்கு அது வந்து பெரிய அமௌண்ட்டு. இதை விற்றாதான் அடுத்து என்ன செய்யணும், மூலப்பொருளை வாங்க முடியும், செய்ய முடியும், பிஸ்னஸை ரொட்டேட் பண்ண முடியும். அந்த குறிக்கப்பட்ட கடைகளில் மட்டும் இதை அவங்க டின்ல அடைச்சி கொடுத்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இது ஃபெயிலியூர் ஆச்சு. இது ஃபெயிலியூர் ஆனவுடனே ரொம்ப துக்கப்பட்டான் அந்த மனுஷன். போயிடுச்சே, நம்முடைய மூலதனம் எல்லாம் போயிருச்சு, ரொம்ப அதிகமாக போட்டு நஷ்டமாயிருச்சு, இப்போ என்ன செய்யறது. அப்போ ஒரு சர்வீஸுக்கு போயிருக்கிறான். அன்னைக்கு ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகும்போது இவர் ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்கிற விசுவாசி, என்ன பிரதர் இன்னைக்கு என்ன எப்பவுமே நல்லா இருப்பீங்களா, இன்னைக்கு என்ன டல்லாக இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இப்படி இங்கில் மிஸ் ஆகி போச்சு, ஏதோ மிக்சிங் தகராறு, ஏதோ சம்திங் ராங் ஆகி இப்போ அது கெட்டு போன நிலவரம், எனக்கு மூலதனம் எல்லாம் நஷ்டமாயிருச்சு, அதான் ரொம்ப துக்கத்தோடு இருக்கேன். இதுக்கு போய் ஏன் துக்கப்படுறீங்க, 4 மணி ஜபம் காலையில் பண்ணுங்க, கத்தர் ஏதாவது வழி தரப்பாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த விசுவாசி தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலோசனையை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இவர் அதை பிடிச்சிக்கிட்டார், 4 மணி ஜபம் பண்ணணும், சரி ரைட். காலையில் எந்திரிச்சு 4 மணி ஜபம் பண்ணார். 1 மணி நேரம் கத்தாவே பல காரியங்களுக்கு ஜெபிச்சார். அதில் ஒன்று, இந்த இங்கு எப்படியாவது என்ன செய்ய முடியும், இப்போ நஷ்டமாயிருச்சு, நான் போய் கடன் வாங்க முடியாது, இதை எப்படி நான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு தூங்கிட்டார். இந்த 5 to 6 அவருக்கு ஒரு தரிசனம் மாதிரி, சொப்பனம் தரிசனம் ரெண்டு மிக்ஸ் ஆகி, எப்படின்னா ஒருத்தர் வந்து பேசுகிறார், இந்த இங்கில் நீ இந்த அளவு இதை மிக்ஸ் பண்ணு, இது மிக்ஸ் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், இது கிளியர் ஆகிடும் அப்படின்னு. அப்போ இவருக்கு ஒரு அறிவு, அது அப்படியே மைண்டில் பதிஞ்சிருச்சு. திரும்ப அதோட அதை நிப்பாட்டல, புதுசா இங்கு தயாரிக்கிற ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தாரு. இந்த இதை இந்த அளவு சேரு, இந்த இதை இந்த அளவு சேரு, இந்த இதை இத்தனை நிமிஷத்துக்கு பிறகு சேரு, எல்லாமே ஒரு கெமிஸ்ட், அதாவது ஒரு ரசாயனத்தில் இருக்கிற ஒரு கெமிக்கல் தெரிஞ்ச ஒரு ஆள் எப்படி சொல்லுவாரு,
அதே மாதிரி ஒரு நிபுணர் மாதிரி அப்படியே ஃபார்முலாவை சொன்னார். இது அப்படியே இவன் மைண்ட்ல தூக்கத்தில் இருந்தாலும் அது ஆண்டவர் சொன்னதுனால அப்படியே நெஞ்சிருச்சே பதிஞ்சிருச்சு. கடைசியில் சொன்னாரா, இது உனக்கே உரியது, வேற யாருக்கும் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு வச்சார். காலையில் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்ச உடனே இவருக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம், அந்த இங்கில் கெட்டு போன இங்கில் எதை மிக்ஸ் பண்ணணும், ஒரு கெமிக்கலை சொல்லி இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ அறிவு சொல்லுது இந்த கெமிக்கல்ல இதை சேர்த்தா என்ன செய்யாது, வேலை செய்யாது. ஏன்னா இவர் படித்தது இப்படி தான். ஆனால் இப்போ ஆண்டவர் சொன்னது என்னது, இந்த கெமிக்கல் இதை சேர்த்தா இது என்ன செய்யும், சக்சஸ் ஆகும். சொன்னது ஆண்டவர், போய் மிக்ஸ் பண்ணிட்டான். போய் மிக்ஸ் பண்ணா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க 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 கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருச்சு, அந்த இங்கு ஒரிஜினல் லெவலுக்கு நெஞ்சிருச்சு வந்துருச்சு. இவனுக்கு பயங்கர விசுவாசம் வந்துருச்சு. எப்படி இதுன்னு, தான் படித்தது, தன்னுடைய அப்பா சொல்லி கொடுத்தது, அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணது, இதெல்லாம் எப்படி இருக்க, எப்படி இந்த கெமிக்கல் சரி அப்படின்னா, இதை ஆண்டவர் கொடுத்து அதை கொண்டு போய் வித்துட்டான். சக்சஸ் ஆயிடுச்சு. வித்துட்டு பணம் வாங்கிட்டு வந்து ஆண்டவர் சொன்ன கெமிக்கல்லாம் வாங்கிட்டு வந்தான். அதை வச்சு ஒரு இது செஞ்சு காட்டினான். செஞ்சு காட்டினா அது இதை விட குவாலிட்டி ஜாஸ்தியானது, ரொம்ப அருமையான குவாலிட்டி, எல்லாருக்கும் ஆச்சரியம். கடையில் சேல்ஸ் விட்டா இதுதான் என்ன செய்யுது, சேல்ஸுக்கு போகுது. வர்றவெல்லாம் இதைத்தான் கேட்குறான், இதைத்தான் கேட்குறான். இதை தெரிஞ்சு அவங்க அப்பா அண்ணன் தம்பி மூணு பேரும் வந்தாங்க. இப்போ ஏதோ கெமி உண்டைய இங்கில் ஏதோ கொஞ்சம் வித்தியாசப்படுத்திருக்காம, அது நம்ம ஃபேமிலி பல இது தானே, தொழில் தானே, இதில் என்ன இப்போ நீ புதுசாக செஞ்சுருக்கேன்னு சொல்லுன்னு. இவர் சொன்னாரா, எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஆனால் சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு, என்னது, இது உனக்கே உரியன்ட்டாரு, அதனால் நான் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கடைசியில் பாருங்கள் அந்த பிஸ்னஸில் அவர் எவ்வளோ வசதியாக மாறினார். அப்போ தேவன் வந்து நீ உனக்கு அவர் ஆலோசனை கர்த்தராக இருந்தால் அவர் கெமிஸ்டாக கூட என்ன செய்வார், ஆக்ட் பண்ணுவார். யுத்தகலத்தில் அவர் போர் வீரனாய் வருவார். நீ வீட்டை விட்டுட்டு போகும்போது கத்தாவை வீட்டை காத்துக்கொள்ளுங்கன்னு அவர் காவக்காரனாக இருப்பார். அப்படி தானே, கரெக்ட் தானா? நீ வீட்டை பூட்டிட்டு சோத்திரம் ஆண்டவரே, வீட்டை நினைச்சிங்க பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அவர் உனக்கு அந்த இடத்துல வேற மாறிடுறாரு, காவக்காரனா மாறிடுறாரு. ஒன்றை யுத்தங்களில் கத்தாவை நீங்கள் வாங்கன்னா அவர் யார் வராரு, போர் வீரனாயும் வராரு, சேனையின் அதிபதியாக வராரு. அதே நேரத்தில் நீ ஒரு கெமிக்கலில் மாட்டிக்கிட்டு பிரச்சனைகளை செஞ்சேன்னா அங்கே ஒரு அருமையான கெமிஸ்டாகவும் என்ன செய்வார், வருவார். அவருடைய ஆலோசனை அருமையானது. படிப்பு காரியங்களில் தேவனுடைய ஆலோசனையை கேளுங்க. என்ன படிக்கணும், எந்த ஃபீல்டில் என் பிள்ளையை கொண்டு போகணும், ஆண்டவர்கிட்ட கேளு. விவாகமாகும்போது தேவனுடைய ஆலோசனையை கேளு. என்ன என் பிள்ளையை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன ஆண்டவரே, ஊழியத்துக்கு போகிறதா விவாகமா, ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலோசனை கேளுங்க. சரி, அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்க ஆண்டவரை வந்து யாரை கொண்டு வரணும், ஆலோசனை கர்த்தர். அப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அவருடைய ஆலோசனை அருமையானது. இந்த ஆலோசனை ஒன்றை இந்த உலகத்துக்கு உரியது மாத்திரமல்ல, இந்த ஆலோசனை ஒன்றை நடத்தி முடிவில் எங்க கொண்டு போகும், 73:24 73:24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக் கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, அந்த ஆலோசனை உன்னை சும்மா பிசினஸுக்கு மட்டும் ஆலோசனை கர்த்தர் அல்ல, குடும்ப பிரச்சனைகளுக்கு மட்டும் ஆலோசனை கர்த்தர் அல்ல, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவர் ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஜெபம் பண்ணு, விழித்திரு, முழங்கால் போடு, விசுவாசத்தை காத்துக்கொள், பரிசுத்தமா ஜீவி, பிரதிஷ்டையிலே நில்லு, இந்த சூழ்நிலையில நீ இப்படி பொறுமையாரு, அவசரப்படாத, ஆலோசனை கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆலோசனையின்படி உன்னை நடத்தி முடிவில் எங்க கொண்டு போய் சேர்ப்பார், மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிற தேவன் நம்முடைய தேவன். அதனால் இந்த விஷயத்துல இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலோசனை மிகவும் அருமையானது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு அவர் ஆலோசனை கர்த்தரா இருந்தா அவன் ஃபெயிலியர் ஆகவே மாட்டான். ஒரு இடத்துல சொல்றாரு நீ பதிவிருந்து போன்னு சொல்ற, ஒரு இடத்துல சொல்றாரு நீ ஓடிப்போ பின்னால பதிவிடை வச்சு என்ன செய்ய அதே தாக்குன்னு சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு அந்த முசுக்கொட்டை பூச்சியுடைய அந்த சத்தம் கேட்கும் பொழுது நிச்சயம் முசுக்கொட்டை செடியினுடைய சத்தம் உண்டாகும் பொழுது நீ என்ன செய்ய புறப்படு, கத்தர் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார். கத்தர் பாருங்க எவ்வளவு கரெக்டான ஆலோசனை கொடுக்கிறார். புரிய ஏற்பாட்டில் உன்னுடைய விசுவாசத்துக்கு, உன்னுடைய பரிசுத்தத்திற்கு, உன்னுடைய தெய்வீகத்திற்கு, உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டி கொடுத்து அவர் உனக்கு கூடையே வருகிற ஆலோசனை கத்தர். அதனுடைய அர்த்தம் சொல்லியிருக்கிறது உன்னுடைய ஆலோசனை எவ்வளவு அருமையானது. அடுத்ததாக நீதிமொழிகள் 4 நீதிமொழிகள் 4 3
நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். இங்கே சொல்லியிருக்கிறது பிள்ளைகள் அருமையானவர்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை என்னுடைய தாய்க்கு நான் அருமையான பிள்ளை. நம்முடைய குடும்பத்தில் நமக்கு தேவை பிள்ளைகள் அருமையான. நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய பாரம் இன்னைக்கு அநேகரை வாட்டுகிறது. பிள்ளைகளை பத்தி தான் பயங்கர பிரச்சனை. வேலைக்கு போனாலும் பிள்ளைகளை பத்தி தான் யோசனை, வீட்டில் இருந்தாலும் பிள்ளைகளை பத்தி தான் யோசனை, சபைக்கு வந்தாலும் இதுதான். அது வளர 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 இவனுக்கு என்னது பயங்கர கஷ்டம். முதல்ல பிள்ளை வேணும் 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 வேணும்னு ஜெபிக்கிறது. இப்ப பிள்ளை வந்து சேட்டை பண்ண உடனே இவனை திருத்தணும் திருத்தணும் திருத்தணும்னு ஜெபிக்கிறது. இனி அடுத்து படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும். அடுத்து படிச்சு முடிச்ச உடனே ஏதாவது ஒன்று செட்டில் பண்ணணும் செட்டில் பண்ணணும் செட்டில் பண்ணணும். இப்படியே இந்த பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய கவலை அநேகருக்கு வந்துருச்சு. கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரும்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் என்ன சொன்னாரு, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சிருங்க, உட்காந்து அழுதுரு. புலம்பல்ல சொல்லி இருக்கிறது உன் பிள்ளைகளுக்காக உன் கைகளை என்ன செய்யுரு, ஏறுடு. அப்ப பிள்ளைகளுக்காக நாம், அந்த பிள்ளைகள் அருமையானவர்கள். ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நீங்க விசுவாசியா இருந்து உங்க பிள்ளைங்க கெட்டு போனா அர்த்தம் இல்லையே. உங்களுடைய பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அருமையானவைகள். இந்த அருமையான பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சிங்கத்தின் வாய்க்கு என்ன செய்யணும், நீங்க பைபிள் தூக்கிட்டு வரீங்க, உங்க பிள்ளை நேர தண்ணி அடிச்சுட்டு சுத்திட்டு வர்றான், ஏதாவது அர்த்தம் இருக்கா யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் அநியாயமாய் பாதிக்கப்பட்டு போய்விடுகிறார். அதனால தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது அந்த இதனுடைய சரியான அர்த்தம், நம்முடைய குடும்பம் நமக்கு அருமையானது. இந்த அருமையான குடும்பம் சிங்கங்களின் வாய்களுக்கு என்ன செய்யணும், தப்பு வைக்கப்பட வேண்டும். இந்த அருமையான குடும்பம், இந்த அருமையான பிள்ளைகள். இந்த இடத்துல உனக்கு தமக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு நான் மிகவும் அருமையான ஒரே பிள்ளை. ரூத்தின் புஸ்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது 4:15 4:15 இங்கே அருமையானது யார், கவனிங்க. அவன் தன் அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். மகன் மாத்திரமல்ல, என்னது மகன் மாத்திரமல்ல, மருமகளும் யாரு, அருமையானவள். அப்ப குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் நமக்கு யாரு, அருமையானவர்கள். அப்படியானால் நம்முடைய குடும்பத்தை இந்த சிங்கங்களின் வாய்களுக்கும் காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கும் நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் கர்த்தர் என்ன செய்யணும், தப்பு வைக்க வேண்டியது. அப்ப மருமகன்னா அந்நியாளா, அந்நியாளா மருமகன்னா அந்நியாளா அப்படி நம்ம எடுக்கவே கூடாது. நம்ம எப்பொழுதுமே அப்படிப்பட்ட ஒரு வேற்றுமையான சிந்தையை விசுவாசிகள் கூட இன்னைக்கு அநேகர் தவறான விதத்தில் காணப்படுகிறாங்க. விசுவாசத்தில் வந்த பின்பு நீங்கள் தரிய தவறான, உட்கார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை, விசுவாசியத்தில் வந்த பின்பு நாம் மருமகன் மருமகள் என்ற வித்தியாசம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. அந்த பையன் உனக்கு மேன்மையா இருக்கும், மகள் வந்து மேன்மையா இருக்க, அப்படி நம்ம பிள்ளைகளுக்குள்ள விகற்பங்கள் காட்டவே கூடாது. வேதத்தில் அதுக்கு அதிக வசனங்கள் உண்டு. உனக்கு அருமையான பிள்ளைகள், மேகாவில் 16:16 உனக்கு அருமையான பிள்ளைகள் அப்படிதான் சொல்லியிருக்கு. உன்னத பாட்டு 6:9 உனக்கு அருமையானவர்கள் பிள்ளைகள் தான் சொல்லியிருக்கு. இப்ப இந்த இடங்களில் எல்லாம் பிள்ளைகள் நமக்கு யாரு, தேவனுடைய பார்வையில அருமையானவர்கள். இந்த அருமையான பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்க நல்ல விசுவாசியா இருந்தா உங்களுடைய விசுவாசம் பிள்ளைக்குள்ள என்ன செய்யணும், போகணும். நீங்க தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தீமோத்தேயுடைய பாட்டி ஒரு நல்ல விசுவாசி. 2 தீமோத்தேயுல 1 நான் பார்க்கும் பொழுது தீமோத்தேயுடைய பாட்டி ஒரு நல்ல ஒரு விசுவாசி. 5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் மகளுக்குள்ள வந்துச்சு, தாய்க்குள்ள இருந்த விசுவாசம் மகளுக்குள்ள வந்துச்சு, மகளுக்குள்ள இருந்த விசுவாசம் அவனுடைய அவளுடைய மகனுக்கு வந்தது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? அப்போ அந்த ஆவிக்குரிய ஜீவியம் அப்படியே அருமையான பிள்ளைகளுக்கும், அதுக்கடுத்து அருமையான பிள்ளைக்கும் அதே விசுவாசம் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை. ரூத்தினுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நகோமிக்கு இவள் யாரு, ஒரு விதத்தில் பார்த்தா மோவாபிய பெண், அதை குறித்து பேச்சே கிடையாது. ஊராரே சொல்றாங்க, உனக்கு அருமையா இருக்கிற உன்னுடைய மருமகள்.
அப்ப நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை நேசிக்கணும். விகற்பமான எண்ணங்களை நம்ம நினைச்ச கூடாது, பார்க்க கூடாது. ஈசாக்கனுடைய குடும்பத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஏசாவை அவன் நேசித்தான், யாக்கோபை வெறுத்தான். தாயை குறித்து படிச்சு பாத்தீங்கன்னா, யாக்கோபை நேசித்தாள், ஏசாவை வெறுத்தாள். அப்போ இவளுக்கு ஒரு பிள்ளை அருமையானது, ஒரு பிள்ளை என்ன செய்யல. இப்ப இன்னைக்கு ஊர்களை பாருங்களேன், பையன் தன்ன மாதிரி இருந்தா அவனை நேசிப்பாங்க, பொண்ணு தன்ன மாதிரி இருந்தா அதை என்ன செய்வாங்க, நேசிப்பாங்க. மனைவி மாதிரி இருந்தா நீ உங்க அம்மா செய்யல, அது 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 அந்த வம்சத்துல இருந்து வந்தது அப்படிமா. இப்படி விகற்பமா இன்னைக்கு பேசுறத நம்ம பூமியில என்ன செய்யலாம் பார்க்கலாம். அது அதே அந்த மனைவி மாதிரி சாயல வந்துருச்சுன்னா எப்படின்னு சொன்னா, அதெல்லாம் அந்த வம்சம். அது யாருக்கு பிறந்தது, இவனுக்கு தான் பிறந்தது. அப்போ இவனுக்கு சென்ஸ் குறைவு, அவ்வளவுதான், அறிவு குறைவுல பேசுகிற வார்த்தை. நம்முடைய பார்வையில நம்முடைய பிள்ளையானாலும் மருமகள் ஆனாலும் மருமகன் ஆனாலும் தேவனுடைய பார்வையில அவங்க எல்லாம் யாரு, நமக்கு அருமையானவர்கள். அதனாலதான் ரூத்தினுடைய சரித்திரத்தில் அழகா சொல்லியிருக்கு, நகோமியை பார்த்து சொல்றாங்க, உனக்கு அருமையா இருக்கிற உன்னுடைய மருமகள், அப்படிப்பட்ட வார்த்தை கிடைச்சு. அதனால நம்முடைய அருமையானவர்கள், நம்முடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, நம்முடைய மருமக்களா இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த நாய்களுடைய பின்மாற்ற வல்லமைகளுக்கு தப்பு வைக்கப்பட வேண்டும். பின்மாற்ற ஆவி மருமகள்னு பார்க்காது, மகன் என்ன செய்யாது பார்க்காது, எல்லாரோடும் அது என்ன செய்யுது, நேருக்கு நேரே போராடுகிற ஒரு வல்லமை. இதுல இருந்து விளங்கி கொள்கிறது என்னன்னு சொன்னா, பிள்ளைகள் மருமக்கள் எல்லாம் நம்முடைய தேவனுடைய சுதந்திரங்கள். நம்முடைய சந்ததி கெட்டுப்போக விடக்கூடாது. நீங்க விசுவாசினா, ஒரு பாஸ்டர் கேட்டாரு ஒரு நாள் சண்டே சர்வீஸ்ல, நீ விசுவாசி, உன் பிள்ளை விசுவாசத்துல நிப்பானா, இதே மாதிரி உன்னுடைய ஓட்டம் முடிந்த பின்பு இந்த விசுவாசத்துல அந்த பிள்ளை நிக்குமா, உனக்கு இருக்கிற நாலு பிள்ளைகள் வந்து நிக்குமா, மூன்று பிள்ளைகள் வந்து நிக்குமா, ரெண்டு பிள்ளை வந்து நிக்குமா, உனக்கு இருக்கிற எத்தனை பிள்ளைகள் கத்தர் கொடுத்தாரோ அத்தனை பிள்ளைகளும் உனக்கு பின்னால சத்தியத்துல நிக்குமா, சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம வளர்க்கிற வளர்ப்பு, நம்முடைய கலாச்சார பிடிப்புகள், இப்ப நீங்க இருக்கிற விசுவாசத்துல அது எங்கேயோ இருக்குது. ஆனா தீமத்தினுடைய அம்மாவுக்கு அதே விசுவாசம், அவங்க அம்மாவுக்கு அதே விசுவாசம். பாருங்க, அவங்க பாட்டி சாதாரண விசுவாசியா இருந்தாங்க, அவங்க அம்மா நல்ல விசுவாசியா மாறினாங்க. பையன் யாரா மாறிட்டான், அப்போஸ்தல ஊழியனாக மாறிவிட்டான். இதுதான் அருமையான பிள்ளைகளுடைய அனுபவம். நம்முடைய ஜீவியத்தில் அந்த அளவுக்கு வரணும். அந்த மருமகளை நீங்க ரூத்தை குறித்து படிச்சீங்கன்னா, மரணமே அன்றி நம்மை வேற ஒன்று நிசையாது பிரிக்காது. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ எங்க இருக்கியோ நான் அங்கேயே இருப்பேன். அப்படி யாராவது இப்ப மருமகள் சொல்றாங்களா, உங்க அம்மா இருக்கிற இடத்துல நான் இருக்கவே முடியாது. இது புது பைபிள், அப்படிதான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. நீர் எங்க இருக்கிறீரோ, நீ போற இடத்துக்கு நான் என்ன செய்வேன், வருவேன். நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன். இதுதான் பைபிள். அப்படினால தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல, அதுக்கு காரணம் அவங்களுடைய அன்பு பிணைப்பு, உண்மையான அந்த சத்தியத்தினுடைய பிணைப்பு, அந்த உபதேசத்தினுடைய பிணைப்பு இருந்தா நமக்கு எல்லாருமே அருமையானவர்களாக காணப்படுவார்கள். அடுத்ததாக நீதிமொழிகள் 12:27. நீதிமொழிகள் 12:27. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் அருமையானது. இந்த விசுவாச பாதையில வந்த பின்பு கர்த்தர் நமக்கு பணம் கொடுக்கிறார், பொருள் கொடுக்கிறார், வசதி வாய்ப்புகள் கொடுக்கிறார். இது பாதுகாக்கப்பட வேண்டும். தேவன் கொடுத்ததை நீங்க என்ன செய்யக்கூடாது, நஷ்டப்படுத்த கூடாது. அந்த இளைய குமாரன் கொண்டு போய் என்ன செய்து விட்டான், அவனுக்கு தேவன் கொடுத்ததுதான், தகப்பன் மூலமாக அவனுக்கு கிடைத்த ஐஸ்வர்யத்தை அவன் போய் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டான். அவனுக்கு உரிமை இருந்தது. ஆனா உரிமை இருந்தாலும் நீ அதை நஷ்டப்படுத்த உனக்கு உரிமை கிடையாது. அனுபவிக்க உரிமை, அதை பெருக்க உனக்கு உரிமை, ஆனால் அதை நஷ்டப்படுத்த உனக்கு என்ன கிடையாது, சேதப்படுத்த உனக்கு உரிமை கிடையாது. உன்னுடைய சொத்தையே நீ அழித்தால், உன்னுடைய சொத்தையே உன்னுடைய சுயத்தினால் நீ நஷ்டப்படுத்தினால், உன்னுடைய அகங்காரத்தினால், உன்னுடைய பாவத்தினால், வேசித்தனத்தினால் தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ கெடுத்தால், அதுக்கு பெயர் நீ பரத்துக்கு விரோதமாய் என்ன செய்கிறாய், பாவம் செய்கிறாய். அப்படித்தான் பைபிள்ல சொல்லியிருக்கு. அவன் முதலாவது புத்தி தெளிந்த உடனே சொன்ன அறிக்கை என்ன, தேவனே நான் உமக்கு விரோதமாக, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்ய, தகப்பன் சொத்தை போய் அழிச்சதுக்காக அவன் சொல்றது தகப்பனுக்கு விரோதமாக, ஆனா தேவன் தான் அதை கொடுத்தார். அதனால அவன் சொல்றான், இது பரலோகத்துக்கு விரோதமான பாவம். அப்ப தேவன் நமக்கு இந்த விசுவாச வாழ்க்கையில வரும்பொழுது நமக்கு எல்லா வசதியும் கொடுப்பார், உனக்கு இன்னும் கூட கொடுப்பார். அவருக்கு பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்பார். ஆனா இதை நீ பாதுகாக்கணும், சேதப்படுத்த அனுமதிக்க கூடாது,
நஷ்டப்படுத்த அனுமதிக்க கூடாது. உலக ஆடம்பரங்களில் போய் நீ அதை வீணாக்கிற கூடாது. உனக்கு இதெல்லாம் கொடுக்கிறது எதுக்காக? அனுபவிக்கிறதுக்கா? நீ உனக்கு பணத்தை தேவன் கொடுத்ததுக்கு காரணம் நீ கர்த்தருக்காக செயல்படுவாய், செலவழிப்பாய், செலவழிக்க படுவாய். அதுக்குதான் உனக்கு கொடுக்கிறார். நீ கொடுக்கறியா இல்ல மொத்தமா மூட்டை கட்டி வச்சுக்கிட்டே வரியா? ஆண்டவர் பார்க்கிறார் நீ அதுல உண்மையா இருக்கியா, உத்தமமா இருக்கிறியா. இது தேவனுடைய ஒரு செக்கிங். உனக்கு கொடுத்து கொடுத்து சோதிக்கிறார். முந்தி கொடுக்காம சோதிச்சாரு, இப்ப என்ன செய்யறாரு? தேவன் கொடுத்து சோதிக்கிற ஒரு காலம். இதுல நீ அருமையாய் அதை எப்படி யூஸ் பண்ற? ஒரு மனுஷன் சொல்றான் சங்கீதத்துல, பணம் வந்து ஆண்டவருக்கு தேவையில்லை, ஆனா யாருக்கு தேவை? 16:2-3 16:2-3 என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீரின் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? செல்வம் என்பது தேவன் உனக்கு கொடுத்தது உன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துக்காக அல்ல. உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், அது நிச்சயமா கர்த்தர் தருவார். ஆனா உனக்கு அதிகமாக கொடுத்து உன்னை செல்வ செழிப்பாக மாற்றுகிறது நல்லா அனுபவிக்கிறதுக்காக அல்ல. உனக்கு தேவைகள் நீ நல்லா அனுபவி. நீ ராஜபோகமாக உன்னை வாழ வைக்கலாம். நீ ஒரு தரத்திரனா இருந்தாய், ஒன்றுமில்லாமல் இருந்தாய், புழுதியிலே கிடந்தாய், குப்பையிலே கிடந்தாய். உன்னை கர்த்தர் தூக்கி எடுத்து கொண்டு வந்து எங்க உட்கார வைக்கிறார்? பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். இனி மகிமையில உன்னை மகிமையான சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். ஆனா அதே நேரத்தில் இந்த உலகத்துல உனக்கு சில பொருட்களை கொடுப்பார், உனக்கு வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். அது அருமையானது. அது தேவனுக்காக நீ செயல்பட வேண்டிய ஒரு அனுபவம். அடுத்ததாக உபாகமம் 33:14 33:14 சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள். இங்கே சொல்லப்பட்ட கனிகள் எழுத்தின் பிரகாரமான கனிகள். ஆனால் நமக்கு அருமையானது ஆவிக்குரிய கனிகள். கலாத்தியர்ல நாம் பார்க்கும் பொழுது நாம் ஆவியின் கனிகளை குறித்து அழகாக நாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் ஆவியின் கனிகளை குறித்து 5:22-23 தெளிவாக சொல்லுகிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனி, சந்திரன் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள், சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்கள். நம்முடைய ஜீவியத்தில் அடுத்த அருமையானது ஆவிக்குரிய சுபாவங்கள். சின்ன காரியத்துக்காக உங்களுடைய சுபாவத்தை நீங்க நஷ்டப்படுத்தக்கூடாது. சின்ன ஒரு காரியத்துக்காக நீங்க உங்களுடைய தெய்வீக சுபாவங்களை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. சின்ன காரியத்துக்காக உங்களுடைய சாந்தத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அங்கே சொல்லி இருக்கிறது ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், நீடிய பொறுமை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆவியின் கனிகள். இது அருமையானதுன்னு சொல்லியிருக்கு. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள். சூரியன் யாரு? நீதியின் சூரியன் யாரு? இயேசு. இந்த நீதியின் சூரியன் நமக்குள்ள பக்குவப்படுத்துகிறது அருமையான ஆவியின் கனிகள். இந்த ஆவியின் கனிகள் நமக்கு அருமையானது. இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுங்கள். இதுதான் ஆவியின் கனி. ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடந்து வருகிற ஒரு தேவனுடைய மனிதன் செய்ய வேண்டிய, அவனுக்குள்ள இருக்க வேண்டிய, சூரியன் பக்குவப்படுத்த வேண்டிய அருமையான கனிகள் என்னது? ஆவியின் கனிகள். எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய ஆவிக்குரிய கனிகளை அவன் விட்டுவிடக்கூடாது. அது அவனுக்கு அருமையானது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உன்னுடைய சுபாவத்தை விட்டுறக்கூடாது. ஒரு முனிவர் வந்து, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு முனிவர் வந்து தண்ணியில் நீர் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தேள் தண்ணியில் விழுந்து தடுமாறிடுச்சு. அவர் அதை எடுத்து விடுறதுக்கு பிடிச்சார். அது நெஞ்சிருச்சு, கொட்டிருச்சு. அது தூக்கி வெளியே போட்டார். ஆனால் அது கொட்டிருச்சு. இதை சீசன் பார்த்துக்கிட்டே இருந்தான். சரி, அது வந்து நியாயம், எடுத்தா அது கொட்டிருச்சு, விட்டுருண்டு. கொஞ்ச நேரத்தில் அது சுற்றி சுற்றி திருப்பி அந்த தேள் எங்கே வந்து விழுந்துருச்சு? அது எதையோ ஒன்று தேடிச்சு, அது திருப்பி தண்ணிக்குள்ள வந்து விழுந்துருச்சு. இப்ப பார்த்தா அதே மாதிரி தண்ணியில் என்ன செய்யுது? பருதி விக்குது. இந்த முனிவர் என்ன செஞ்சாரு? அதை ஓடி போய் தண்ணிக்குள்ள இருந்து, ஐயோ திருப்பி வந்து விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி அது திருப்பி நெஞ்சாரு, பிடிச்சு வெளியே போட்டார். பிடிச்ச உடனே அது நெஞ்சிருச்சு, அடுத்து ஒரு கொட்டு கொட்டிடுச்சு. அப்ப சீடன் இப்ப வெளியே தூக்கி போட்டாச்சு, அது ஓடிடுச்சு.
இப்ப சீடன் கேட்டான், முதல்ல ஒரு ட்ரிப் சரி ஏதோ செஞ்சிருச்சு, இப்ப ரெண்டாவது திருப்பியும் போய் அதை கொட்டுன்னு தெரிஞ்சு கூட நீங்க என்ன செய்றீங்க, அதை ஏன் பிடிச்சு போடணும் அப்படின்னு கேட்டான். அப்ப அது சொன்ன அவர் சொன்னாரு, அதனுடைய சுபாவம் என்னது, கொட்டுறதுதான். என்னுடைய சுபாவம் எந்த உயிருக்கு நான் என்ன செய்யக்கூடாது, தீங்கு செய்ய கூடாது, பரிதவிக்கிற ஒரு உயிரை காப்பாற்றணும். இது என்னுடைய கான்செப்ட். நம்ம கான்செப்ட் எப்படி, என்ன வந்தாலும் அருமையான கனிகளை என்ன செய்யக்கூடாது, விட்டுற கூடாது. நம்முடைய ஜீவியத்துல சாந்தம், அன்பு, தயவு, நேடிய பொறுமை, விசுவாசம், இச்சை அடக்கம், இதை என்ன செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையும் விட்டுறவே கூடாது. கடைசியாக 116 சங்கீதம் 15 வசனம், 116 சங்கீதம் 15 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஒரு மனிதனுடைய ஓட்டம் முடிகிறது அருமையான ஒரு அனுபவம். மரணத்துல தான் ஒரு மனுஷனுடைய உண்மையான நிலவரத்தை தெரியும். அது வரைக்கும் நம்ம அவனை இப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம், அப்படி வாழ்ந்தான், இப்படி வாழ்ந்தான்னு சொல்லலாம். ஆனா ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு மரணம் என்னது, மிகவும் அருமையானது. நம்முடைய ஓட்டத்தின் முடிவு வந்து ரொம்ப அருமையானது. உங்களுடைய ஓட்ட முடிவு நம்ம பாடுகள் மத்தியில முடிச்சாலும் சரி, வியாதிகள் மத்தியில முடிச்சாலும் சரி, இல்லாமை மத்தியில முடிச்சாலும் சரி, இயலாமையில சூழ்நிலையில முடிச்சாலும் சரி, தருத்திரத்துல முடிச்சாலும் சரி, என்ன பாதையில முடிச்சாலும் முடிவு எப்படி இருக்கணும், அருமையானதா இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நம்முடைய முடிவு எப்படி இருக்கும். எண்ணாகமத்துல ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான், தன்னுடைய முடிவு எப்படி இருக்கணும்னு அவன் ஜெபிச்சான். எண்ணாகமம் 23 நான் பார்க்கும் பொழுது 10 வசனம், 23:10, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார், நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றார். நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. நல்ல ஒரு ஜபம். அவன் உயிரோடு இருக்கும்போது சொல்றான், நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி முடியணும், இன்னைக்கு நம்ம ஆளுங்களை கேட்டா இழுக்காம முடியணுமா, இழுத்துட்டு கிடக்காம என்ன செய்யணும், முடிக்கணும். ஒண்ணு, ரெண்டாவது படுக்கையில படுக்காம என்ன செய்யணும், படுத்து கிடத்து இழுத்து கிடத்து என்ன செய்யக்கூடாது, செத்துடக்கூடாது. மூணு, யாருக்கும் பிரச்சனை இல்லாம என்ன செய்யணும், சாகணும். இதெல்லாம் நல்ல ஆசை, நல்ல ஆசைதான். இங்க இவன் சொல்றான், நீதிமான் மரிப்பது போல் நான் என்ன செய்யணும், மரிக்கணும், என்னுடைய முடிவு அவன் முடிவு போல் இருக்கணும். நல்லது, ஆனா அதுக்குரிய ஜீவியம் இல்லை. நேதி என்னாகமத்தில் 31:8 பார்த்தீங்கன்னா, அவன் கொல்லப்பட்டான், அவன் ஓட்டம் தோல்வியிலே முடிந்ததாக வேதம் சொல்ல, பேயோரின் குமாரனாகிய பிளேயாமை பட்டயத்தினாலே அவர்கள் கொன்று போட்டார்கள். பட்டயத்துக்கு தப்பு வைக்கிறதுக்கு தான் நம்முடைய பிரசங்கமே. என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் என்னுடைய அருமையானதை பட்டயத்துக்கு என்ன செய்யும், தப்புவியும். ஆனால் இங்கே பட்டயத்தில் அடிபட்டுட்டான். காரணம் ஜீவியம் இல்லை, அவனுடைய மரணம் அருமையானதாய் மாறவில்லை. நம்முடைய ஓட்டம் முடிவு ஜெயமாக மாற வேண்டும். நாம என்ன ஒரு நினைச்சு எந்த விசுவாசத்துக்காக வாழ்ந்தோமோ அந்த விசுவாசத்துக்காக என்ன செய்யணும், மரிக்கணும். எந்த பரிசுத்தத்துக்காக நம்ம நின்னமோ அந்த பரிசுத்தில மரிக்கணும். எந்த பிரதிஷ்டில நம்ம நின்னமோ அந்த பிரதிஷ்டில தான் நம்முடைய ஓட்டம் என்ன செய்யணும், முடியணும். எந்த ஜீவியத்துக்கு நம்ம அர்ப்பணித்தோமோ அதே ஜீவியத்தில் நம்முடைய ஓட்டம் ஜெயமாக முடிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது அவருடைய மரணம் அருமையானது. நம்முடைய ஓட்டத்தினுடைய முடிவு ஒரு மகிமையாக அருமையாக மாற வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு விஷயம் நம்மை தாழ்த்துவோம். சங்கீதக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு அருமையானதை தப்புவியும், ஆண்டவரே பட்டயத்துக்கு தப்புவியும், ஆண்டவரே நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு தப்புவியும், ஆண்டவரே சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவியும், ஆண்டவரே கண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு தப்புவியும், ஆண்டவரே. அவன் அருமையானதுன்னு சொன்னது ஒன்று, தேவனுடைய கிருபை அவனுக்கு அருமையாக இருந்தது. இரண்டாவது, ஆத்தும மீட்பு அவனுக்கு அருமையாக இருந்தது. மூன்றாவது, விசுவாசம் அருமையாக இருந்தது. நான்காவது, தேவனுடைய ஆலோசனை அவனுக்கு அருமையாக இருந்தது. ஐந்தாவது, அவனுக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகள் மருமக்கள்மார் அவனுக்கு அருமையாக இருந்தது. ஆறாவது, அவனுக்கு தேவன் கொடுத்த பொருள், தேவன் கொடுத்த வசதி வாய்ப்புகள் அவனுக்கு அருமையாக இருந்தது. ஏழாவது, அவனுக்கு தேவன் கொடுத்த கனிகள், ஆவியின் கனிகள் நமக்கு அருமையானவைகள். கடைசியாக, நம்முடைய மரணம், நம்முடைய ஓட்டம் முடிவு அருமையானதாய் மாற வேண்டும். கர்த்தாவே, இந்த நாய்களின் வல்லமைகளுக்கும், இந்த துஷ்டத்தனமான ஆவிகளுக்கும், பொல்லாத சக்திகளுக்கும், இந்த உலகத்திலே போராடுகிற வலுசற்பத்தின் ஆவிகளுக்கும், விழுந்து போன வல்லமைகளுக்கும் எனக்கு அருமையானதை தப்புவையும். எல்லாரும் சங்கீதக்காரனை போல ஒரு விசை முழங்கால் போட்டு கேட்கலாமா?
வல்லமைகளுக்கு எனக்கு அருமையானதை தப்புவியும் ஆண்டவரே, என்னுடைய விசுவாச ஜீவியத்தை தப்புவியும், எனக்கு கொடுத்த கிருபையை தப்புவியும், எனக்கு நீர் கொடுத்த ஆலோசனையிலே நான் நிக்க எனக்கு உதவி செய்யும், அருமையான விசுவாச ஜீவியத்தை தப்புவியும், என்னுடைய குடும்பத்தை கொல்லாத வல்லமைகளுக்கு தப்புவியும். ஹல்லேலூயா. தேவனே, நீ எனக்கு கொடுத்ததை நஷ்டப்படுத்த எந்த வல்லமைக்கு அனுமதி கொடாதேயும் ஆண்டவரே. ஆவியின் கனிகள், ஆவிக்குரிய ஜீவியை நஷ்டப்பட அனுமதியாதேயும். என்னுடைய ஓட்டம் ஜெயமாய் அருமையாய் முடிய வேண்டும் ஆண்டவரே. ரிபாலா தீடாபாலா தீடாக்காரா தீடாபாலா தீடாபாலா. ஆம், உங்களில் எத்தனை பேருக்கு கிருபை அருமையானதுன்னு சொல்ல முடியும்? விசுவாசம் அருமையானதுன்னு உங்களில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? தேவனுடைய ஆலோசனைகள் எனக்கு அருமையானவைகள் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆவியின் கனிகள் எனக்கு அருமையானவைகள் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா 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 ஆமென். ஷாடாபாக்கா ராபாக்கா திரா ஆமென். அப்படியானால் வாயை திறந்து கர்த்தாவே, அருமையானதை சத்துரு நிலைவிக்கு தப்புவியும் என்று கேளுங்கள். கர்த்தர் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். இதுவரை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. எங்களுக்கு அருமையானது, உமக்கு அருமையானது, உமக்கு அருமையானது, எங்களுக்கு அருமையானது ஆண்டவரே. எல்லா தீய வல்லமைகளுக்கும் அருமையான வாழ்க்கை தப்புவிக்கப்படணுமே. சிங்கத்தின் மேலும் நடந்து வல்ல சர்பதையும் விதிப்பாய், அவர் நாமத்தை ஒரு தேவனுடைய மனிதனுக்கு அருமையானவைகள் என்பதை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவைகள் தப்பு வைக்கப்பட வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் மன்றாட கத்த நமக்கு உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சௌத்ராப் 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 சௌத்ராப். நம்முடைய முடிவு அருமையா இருக்கத்தக்கதாக கத்தர் கிரியை செய்ய முடியாது. ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சௌத்ராப் சௌத்ராப் சௌத்ராப். அருமையானதை தப்புவித்தவர்கள், அருமையான ஜீவியத்தை பாதுகாத்தவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு என்று ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Jump.